let the world hear his word. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஏசாயா 45:4. தான் சந்தித்த ஒவ்வொரு நபர்களின் பெயரையும் தன்னால் ஞாபகம் வைக்க முடியும் என்று மார்த்தட்டியவர் நெப்போலியன். நெப்போலியனிடம் ஒருவர் தன் பெயரை சொல்லும்போது நெப்போலியனுக்கு அது சரியாக கேட்கவில்லை என்றால், என்னை மன்னிக்கவும், நீங்கள் சொன்னது எனக்கு புரியவில்லை என்று மீண்டும் சொல்லச் சொல்லி கேட்டுக்கொள்வார். அந்த பெயர் சற்று வித்தியாசமாகவும் உச்சரிக்க முடியாததாகவும் இருந்தால், உங்கள் பெயரை கொஞ்சம் ஸ்பெல் பண்ணுங்களேன் என்று சொல்லி கேட்பார். அந்த நபரோடு பேசி கொண்டிருக்கும் போது அடிக்கடி அவர் பெயரை சொல்லி கூப்பிட்டே பேசுவார். ஒருவேளை நெப்போலியன் சந்தித்தவர்கள் மிக முக்கியமானவர்கள் என்றால், அவர்களை சந்தித்த பின்பு தான் தனிமையில் இருக்கும்போது அவர்களுடைய பெயரை ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக் கொள்வார். அதை அதிக நேரம் கவனித்து பார்த்து தன் மனதிலே பதித்து வைத்துக் கொள்வார். பின்பு அந்த பேப்பரை கிழித்து விடுவார். நெப்போலியன் ஒரு வீரனை பாராட்ட நினைத்தால் அவனுடைய தலைவனிடம் அவன் பெயரை முந்திய நாளே கேட்டு வைத்துக் கொள்வார். மறுநாள் அந்த வீரனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு பாராட்டுவார். அந்த வீரன் நெப்போலியனின் பெயரை தெரிந்து வைத்திருக்கிறாரே என்று அகமகிழ்ந்து போவான். பிரியமானவர்களே, சர்வ உலகத்தையும் படைத்த சர்வாதிகாரம் உள்ள தேவாதி தேவனுக்கு உங்கள் பெயர் தெரியும். அவர் உங்கள் தாயின் கருவில் நீங்கள் இருந்தபோதே உங்களை பெயரிட்டு அழைத்த தேவன். நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறீர்களோ இல்லையோ, தேவனுக்கு உங்களை நன்கு தெரியும். அவர் உங்கள் சூழ்நிலைகளை நன்கு அறிந்திருக்கிறார். நெப்போலியனுக்கு வீரனுடைய பெயர் மட்டுமே தெரியும். ஆனால் தேவாதி தேவனுக்கு உங்களுடைய ஏக்கங்கள், அங்கலாய்ப்புகள், உங்கள் வேதனைகள் யாவும் தெரியும். ஆம் பிரியமானவர்களே, நம்மை படைத்த தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிறார். எனக்கு யாரும் இல்லை, என்னை யாருக்கும் தெரியாது என்று நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். ஏனெனில் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். சகேயு என்ற ஆயக்காரன் ஒருவன் இயேசுவை பார்க்க விரும்பி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி உட்கார்ந்தான். அவன் மிகவும் குள்ளனாயிருந்தபடியால் இயேசுவை நன்றாக பார்க்க வேண்டும் என்று அப்படி செய்தான். தான் மரத்தில் உட்கார்ந்திருப்பது யாருக்கும் தெரியாது என்று அவன் நினைத்தான். ஆனால் இயேசுவோ அந்த மரத்தின் கீழ் வந்தவுடனே அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அவனை பெயர் சொல்லி அழைத்தார். நெருங்கி நிற்கும் ஜனக்கூட்டத்துக்குள் தான் இயேசுவை காண முடியாது என்று காட்டத்தி மரத்தில் ஏறினவனுக்கு இயேசு தன் பெயரை சொல்லி கூப்பிட்டவுடன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே இயேசுவை தன் வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போனான். அவன் அநியாயமாய் பொருளை சம்பாதித்து வீடு முழுவதும் செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தான். ஆனால் மனதிலே அவன் தேடிய நிம்மதி இல்லை. ஆனால் இயேசு அவன் பெயரை சொல்லி கூப்பிட்ட அதே நேரத்தில் அவனுடைய உள்ளத்தை இனம் புரியாத சந்தோஷம் நிரப்பியது. உடனடியாக அவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினான். இத்தனை நாட்களாய் அவன் சேர்த்த பணமும் செல்வமும் கொடுக்காத சந்தோஷத்தை அன்று பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, யாராவது ஒரு தீர்க்கதரிசி என் பெயரை சொல்லி கூப்பிட்டு எனக்காக ஜெபிக்க மாட்டாரா என்று நீங்கள் ஏக்கத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் அருளுகிறார். உங்கள் உள்ளத்தின் அங்கலாய்ப்பும் வெறுமையும் அவர் ஒருவருக்கு மட்டுமே தெரியும். அவர் உங்கள் பெயரை சொல்லி அழைக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் வெறுமைகளை இயேசு கிறிஸ்து மட்டுமே மாற்ற முடியும். God bless you. Have a good day.